அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய பலவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் வந்து ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்று வந்து மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ அன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்குண்டான யூனிட் எது எது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்குங்க சரிங்களா இல்லைனா வந்து இப்படி சொல்றது ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இது டைரெக்டாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி முதல் ரெண்டு யூனிட் அதாவது இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அதுவும் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ரெண்டு யூனிட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருக்கணும் பாருங்க சரிங்களா பேஜ் நம்பர் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் ஒன்று சொல்ல போய் நீங்கள் ஒன்று படிச்சுட்டு சரிங்களா அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் ஸோ அதனால் பேஜ் நம்பரும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன் சரிங்களா பேஜ் நம்பரோட கொடுக்கறதுனால ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது சரிங்களா ஆக்சுவலாக வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு ஒன்று டெஸ்ட்டும் வேணும் சார் அப்படின்னு கேட்டுருந்தாரு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது வந்து யூனிட் எயிட்டில் கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக அதை கொஞ்சம் பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ செகண்ட் யூனிட்டில் ஸோ பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம் யார் சிதம்பரநாதனார் சரிங்களா அவர் பற்றி படிப்போம் அப்புறம் சுப்பிரமணிய சிவாவை பற்றி படிப்போம் அப்புறம் வாஞ்சிநாதன் பற்றி படிப்போம் இதெல்லாம் வந்து யூனிட் எயிட்டில் வந்துடும் ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு யூனிட் ஹிஸ்ட்ரி டுவல்த் ஹிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரியில் வந்து இதுவும் யூனிட் எயிட்டு தான் தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம் அதுவும் தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ் வாழ்விடவங்கள் இங்கே பாருங்கள் இந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்து பயந்துடாதீங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் அதாவது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒம்பது சரிங்களா இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் பக்கம் வரைக்கும் இருக்கிறதான் மொத்தத்தில் முனிய முன் பக்கம் தான் இதுதான் வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு டென்த்து சயின்ஸு பாருங்கள் உடல்நற்றம் மற்றும் நோய்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சொன்னதை சயின்ஸில் நம்ம எப்பவுமே ஒரு யூனிட் நம்ம பார்ப்போம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு தான் வந்து பிக் மொத்தத்தில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு யூனிட் இருக்குது பன்னெண்டாவது அதாவது பன்னெண்டாவதுக்கு நம்ம போகிறது கிடையாது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்குமே தொண்ணூற்றி ரெண்டு யூனிட் இருக்குது சரிங்களா ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி எடுக்க போகிறோம் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சரிங்களா சரி ஓகே அதில் வந்து இந்த உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து சயின்ஸ் டென்த்து சயின்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து முந்நூற்றி பதிமூணு வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா குரூப் வரைக்கும் நம்ம சைட் பை சைடு நம்ம பார்த்து அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது டுவெல்த்தில் எட்டு யூனிட் லெவன்த்தில் எ எட்டு யூனிட் ஸோ ரெண்டு எட்டு பதினாறு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ஒம்போது யூனிட் சரிங்களா ஐம்போது நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினிங்கனாவே உங்களுக்கு கிடச்சிடும் அதாவது அஞ்சு ஆறம் பதினொன்று மீதி ஒன்று அறுபத்தி ஒரு யூனிட் இருக்குது தமிழ் சரிங்களா ஸோ இந்த அறுபத்தி ஒரு யூனிட்டில் வந்து தமிழ் அதாவது இதுவெல்லாம் சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன தான் இருக்கும் யூனிட் சரிங்களா அப்போது மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ரெண்டு யூனிட்டாக பார்த்து சீக்கிரமாக முடிச்சு இது வந்து டுவல்த் ஒன்று சரி கிட்டத்தட்ட இதனுடைய பேஜ் நம்பர் பாருங்கள் ஒன்றுலேருந்து இருபத்தி மூணாம் பக்கம் வரைக்கும் இருக்குது தமிழ் சரிங்களா ஒன்றுலேருந்து இருபத்தி மூணாம் பக்கம் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் வேணும் சார் அப்படின்னு கேட்டுருந்தாங்க சரிங்களா ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது உள்ள சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து சுருக்குக்கான்னு கொடுத்துட்டுருப்பாங்க அந்த சுருக்குக்கு நம்ம அப்படியே இங்கேயும் எடுத்துப்போம் அது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் சரிங்களா அது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இல்லை பதினஞ்சு கொஸ்டின் பத்தாவது சார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகபட்சமாக இருபத்தஞ்சி கொஸ்டின் வரைக்கும் நம்ம அதில் எடுக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து சுருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களா ஜென்ரலாக தான் எடுக்கும் அதுவும் ஜென்ரலானா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தே எடுப்போம் மொத்தத்தையுமே சரிங்களா கேனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உண்டான கண்டன்ட்டு சரிங்களா ஐயோ என்ன இவ்வளோ பெருசு கொடுக்குறீங்களே அப்படின்னலாம் கிடையாது ஆல்ரெடி நம்ம படிச்சு தான் இந்த டோல்த் ஹிஸ்ட்ரி அப்புறம் லெவன்த் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம பார்த்து யூனிட்டு தான் சரிங்களா இதில் வந்து டுவெல்த் தமிழ் நம்ம பார்க்கல சரிங்களா இந்த உயிரினு ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறது முதல் ஏழுங்க அது சரிங்களா முதல் ஏல் தான் அது அதுதான் ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு பக்கம் நம்பர் கொடுத்துட்டு நான் சரிங்களா ஸோ அது நம்ம பார்க்கல பட் இருந்தாலும் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸோ நீங்கள் படிங்க கொஸ்டின் நான் எடுக்கிறேன் அதில் கரெக்டாக வந்து நீங்கள் படிக்கிறதும் கொஸ்டினுங்க அது ஓரளவுக்கு அப்படியே மிங்கில் ஆகிடும் சரிங்களா இல்லை எனக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் அதுவும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் வேணுமா இருந்தால் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் உண்டான கன்டென்ட்டு பயப்படாதீங்க சரிங்களா பயந்தால் எதுவுமே நடக்காது ஸோ ரொம்ப ஈஸி தான் இது ஒரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முப்பத்தி ஒரு பக்கம் இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம்தான் சரிங்களா முப்பத்தி ஒன்று ஒரு ரெண்டும் முப்பத்தி மூணு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ முந்நூறு அது ஒரு பதிமூணு பக்கம் சரிங்களா பதிமூணு பதினாலு பக்கம் வருது அப்படியே நீங்கள் கணக்கு பண்ண கணக்கு பண்ணால் கூட எங்கே இது பாருங்களேன் இது ஒரு முப்பத்தி ஒன்று இது ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம் தான் சரி மூணு பக்கமே போட்டுப்போம் முப்பத்தி ரெண்டு மொத்தத்தில் வந்து எவ்வளோ ஆகுது முப்பத்தி நாலு பக்கம் ஆகுதா முப்பத்தி நாலு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸோ மூணுலேருந்து கணக்கு பண்ணி அது ஒரு பதிமூணு சரி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுனா ஸோ அது ஒரு பதினாலு அப்போது முப்பத்தி நாலு ஒரு பதினாலு எவ்வளோ வருது எட்டு நாலு நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் நாற்பத்தி எட்டு பக்கம் ஆச்சா உயிரின ஓம்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பக்கம் இருக்குது ஸோ நாற்பத்தி எட்டு ஒரு இருபத்தி மூணு எவ்வளோ ஆகுது பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று சரிங்களா ஸோ நாலு மூணு சாரி நாலு மூணு ஏழு எழுபத்தி ஒரு பக்கம் தாங்க நீங்கள் படிக்க போகிறது ஒரு நாளைக்கு எழுபத்தி ஒரு பக்கம் படிக்க முடியாதா ஏன்னா இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ரீகால் பண்ண சரிங்களா ஆல்ரெடி படிச்சுட்டு தான் ஜஸ்ட்டு ரீகால் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு பக்கம் சாதாரணமாக படிக்கலாங்க ஒரு நாளைக்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் டர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க சரிங்களா நல்ல மாதிரி வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஒரு சிலர் கேட்குறீங்க டெஸ்ட்டு எப்படி சார் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை நம்ம யூடியூப்லேயே தான் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரப்போறோம் புரியுதுங்களா ஸோ நான் மற்ற சேனலில் கொடுக்குற மாதிரி ஆன்லைனில் அப்படியே வந்து இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்து அப்படியெல்லாம் கிடையாது இதிலேயே நாலு ஆப்ஷன் நான் கொடுப்பேன் சரிங்களா ஸோ ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பேன் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணினே வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி